ஹாய் நண்பா ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலேருந்து வரக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மெயினான ஹைலைட் பாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க் அடிப்படை வேலை சரிங்களா நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் ஸோ இந்த வேலை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுனே சொல்லலாம் ஸோ அங்கே இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான கேட்டகரியில் ஜாப் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க மேல் கேண்டிடேட்டுக்கு தனியாக இருக்குது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு தனியாக இருக்குது ஸோ போஸ்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தெரப்டிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கான சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் பதினெட்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக உங்களுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேகன்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் கேண்டிடேட்டு ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு வேகன்சியும் ஃபீமேல் ஒரு முப்பத்தெட்டு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேகன்சியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேட்டகரி வைஸ் படி பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் அதையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த கேட்டகரி வந்து கேட்டகரியோட அப்சர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க லைட்டை நீங்கள் அதையும் வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் ஸோ உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படிங்கறத மென்ஷன் வச்சுருக்காங்க ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதையும் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாமை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு பதினெட்டு வயது சரிங்களா அதிகபட்சமாக வந்து எஸ்சி எஸ்டி பிசி பிசிஎம் எம்பிசி உங்களுக்குலாம் வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது வயது சரிங்களா அதுக்கப்புறம் டிசபிள் அதாவது பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ் அதுக்கப்புறம் எக்ஸர்விஸ்மெண்ட் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி மட்டும் சேஞ்ச் ஆகுது அதர் அந்த ஓசி கம்யூனிட்டி மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் அதற்கான லிங்க் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் டுவெல்த்து படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிப்ளமோலாம் நர்சிங் எடுத்து படிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் மெயினான ஹைலைட்டான பாயிண்ட் உங்களுடைய மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்க போது சரிங்களா டிப்ளமாவில் எவ்வளோ மார்க் வாங்கிக்கிறோ அதை வந்து ஃபிஃப்டி ஆஃப் மார்க்கில் கன்வெர்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் டுவெல்த்து படிச்சிருந்தாலோ இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக ஒரு சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க லைக் நீங்கள் அது படிச்சிருந்தாலோ அதோட மார்க்கை வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க ஓவராலாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க உங்களுடைய மார்க் அடிப்படையில் தான் வேலை சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டிக்குமே ஒரு அறுநூறுபா போட்டிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லிங்கையும் வந்து நான் அப்ளிகேஷன் லிங்க் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அது இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஒரு சில முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் அதாவது நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்ளை பண்ணும்போது அது ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க கூடுதலாக உங்களுடைய சிக்னேச்சரை அப்லோட் பண்ணும்போது அதில் உங்களுடைய நேமை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார்மெட் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸோ அதனால் ஸோ இந்த பிக்சரில் எப்படி இருக்கோ இதே மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க எடிட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விருப்பமும் தகுதியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷன் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஜாப் ட்ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி பாய்